ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எங்கள் சேனலை பார்க்குறவங்க எல்லாருக்கும் பெரிய நன்றி. புதுசாக வந்திருக்கவங்க மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களோட வீடியோஸ்க்கு உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் கொடுங்க. இன்றைக்கி ரொம்ப ஈஸியாக முட்டை சேர்க்காமல், ஈஸ்ட் இல்லாமல், அவன் இல்லாமல் ஃப்ளஃபியான டோனட்ஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு கப் மைதா போட்டுக்கோங்க. 2 டேபிள்ஸ்பூன் பவுடர் சுகர், சர்க்கரையை பொடி பண்ணி அதை போட்டுக்கோங்க. ஒரு டீஸ்பூன் பேக்கிங் பவுடர். அடுத்து 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 2 டேபிள்ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்துக்கோங்க. நெக்ஸ்ட் 1/4 கப் பால் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா மாவு மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. இது நல்லா ஸ்டிக்கியாக தான் இருக்கும், பிசுபிசுன்னு ஒட்டுற மாதிரி தான் இருக்கும், ஆனால் பரவாயில்ல, நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இப்போ இதில் 1 டீஸ்பூன் பட்டர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ் 1/4 மணி நேரம் ஊற வச்சுருங்க. இப்போ இந்த மாவு 1/4 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ 1 நிமிஷம் நல்லா இழுத்து இழுத்து நல்லா பிசைஞ்சிக்கோங்க. இப்போ இதை 2-3 போர்ஷனாக டிவைட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒவ்வொரு போர்ஷனாக எடுத்து சப்பாத்தி மாதிரி திரட்டி, ஆனால் சப்பாத்தி அளவுக்கு மெலிசாக இல்லைங்க, ஓரளவுக்கு திக்காக திரட்டணும். திரட்டி குக்கி கட்டர் இல்லைனா சின்ன சின்ன கப்ஸ் இருக்கும் இல்லையா உங்ககிட்ட, அந்த இதை வச்சு ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி நடுவில் ஒரு சின்ன ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி டோனட் செய்ய போகிறோம். இப்போ நம்ம இந்த டோனட்ஸ் எல்லாம் எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்க போகிறோம். அதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் இந்த டோனட்ஸ் எல்லாம் போட்டு ஃப்ரை பண்ணி எடுங்க. டோனட்ஸ் எல்லாம் நல்லா ப்ரௌன் கலரில் வந்தவொடனே எடுத்துருங்க. ரொம்ப சாஃப்டான ஃப்ளஃபியான டோனட்ஸ் ரெடி. சாக்லேட் டோனட் மாதிரி செய்யணும்னா சாக்லேட் சிரப் உங்ககிட்ட ரெடிமேடாக இருந்தால் ஜஸ்ட் அதில் டிப் பண்ணி எடுத்தால் போதும். சாக்லேட் சிரப் இல்லாதவங்க எல்லார் வீட்லேயும் கண்டிப்பாக ஒரு டெய்ரி மில்காக வச்சுருப்பீங்க, அதை ஜஸ்ட் மெல்ட் பண்ணி இதில் டிப் பண்ணி எடுத்துக்க போகிறோம். சாக்லேட்டை மெல்ட் பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் சுடுதண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கு மேலே ஒரு பவுல் வச்சு அதில் இந்த சாக்லேட்டை வச்சு ஸ்பூனால் கலந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உடனே மெல்ட் ஆகிடும். இப்போ இந்த சாக்லேட் சிரப்பில் நம்ம டோனட்டை லைட்டாக டிப் பண்ணி எடுத்து வைக்க போகிறோம். மேலே கொஞ்சமாக ஸ்ப்ரிங்கிள்ஸ் ஆட் பண்ணிக்கிறோம். சாக்லேட் டோனட் ரெடி. இப்போ சிம்பிளாக பவுடர் சுகர்லேயே டோனட்டை கோட் பண்ணி சுகர் கோட்டட் டோனட்ஸும் செஞ்சுக்கலாம். ரொம்ப சாஃப்டாக, ஃப்ளஃபியாக, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப சீக்கிரமாக செஞ்சிடலாம், குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இதை நீங்கள் செஞ்சு பார்த்து உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் எங்களுக்கு கொடுங்க. ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் யுவர் சேனல். தேங்க்யூ. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.